இன்று கல்வி அமைச்சும் தேசிய கல்வி நிறுவனம் ஒன்றிணைந்து 12ஆம் மாணவர்களுக்கான கற்றல் நடவடிக்கையை நாங்கள் இன்று ஆரம்பிக்கப் போகின்றோம். அந்த அடிப்படையில் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய தலைப்பு என்னவென்றால், அகவிசை தொழிற்பாடுகள் என்றால் என்ன? மாணவர்கள் இங்கு அவதானிக்க வேண்டும். புவியின் உட்பகுதியில் காணப்படுகின்ற அகவிசைகள் இங்கு ஒவ்வொன்றாக தொழிற்பாட்டு கொண்டிருக்கின்றன. இந்த அகவிசை தொழிற்பாட்டின் காரணமாக பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுவது அல்லது தாக்கங்கள் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமாக அமைகின்றன. இந்த தன்மையை நாங்கள் வழங்குகின்ற போது தேர்ச்சி அந்த அம்சத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால், பகுதிய நிலத்தோற்றத்தின் செயல்முறைகளை நுணுக்கமாக ஆராய்ந்து நாங்கள் பொதுவாக தரைத்தோற்றத்தின் எவ்வாறான தன்மைகள் இங்கு வந்து உணர்வு தன்மையுடையதாக செயல்படுகின்றது என்ற அடிப்படையான அம்சங்களை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அடுத்த விஷயம் தேர்ச்சி மட்டம் என்று சொல்லப்படுகின்ற போது, இன்றைய புவி ஒளியுறவியல் செயல்முறைகள் மீது நாங்கள் செல்வாக்கு செலுத்துகின்ற அகவிசை தன்மையினை உதாரணங்கொன்று நாங்கள் வழங்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி கற்றல் பெறுபவர்கள் மாணவர்கள் தெளிவாக விளங்கி இருக்க வேண்டும். அதாவது புவி ஒளியறிவியல் செயல்முறைகளை விவரிக்க வேண்டும். தகட்டோட்ட அசைவுகளின் விளக்கப்படங்களின் உதவியுடன் விளக்க வேண்டும். பிரதான புவித்தகடுகளை உலகப்படம் ஒன்றில் குறித்து பெயரிட வேண்டும். அகவிசையின் காரணமாக உருவாக நில உருவங்களை விளக்க வேண்டும். ஆனால் இந்த கற்றல் பெறுபவர்களை மாணவர்கள் நன்கு முறையில் அவதானிக்க வேண்டும். இதில் முக்கியமாக உலகப்பட ரீதியான கருத்துக்களை, உலகப்படம் குறிக்கின்ற விடயங்களை, அகவிசை தொழிற்படுகின்ற பிரதேசங்களை மாணவர்கள் சிறந்த முறையில் அறிந்திருக்க வேண்டும். அடுத்த தன்மையை நாங்கள் எடுத்து பார்க்க போகின்றோம். இந்த அகவிசை தொழிற்பாட்டு காரணமாக ஏற்படுகின்ற அம்சங்கள் என்ன என்பதை ஒவ்வொன்றாக நாங்கள் இங்கு எடுத்து பார்க்க போகின்றோம். இந்த அடிப்படையில் நாங்கள் இந்த பாடத்தின் அறிமுகத்தை எடுத்து பார்க்கின்ற போது, புவியின் மேற்பரப்பில் பல்வேறு நிலத்தோற்றங்கள் அம்சங்கள் காணப்படுகின்றன. எங்களுக்கு தெரியும், சில பிரதேசங்களில் மலைகள் காணப்படுகின்றன, பள்ளத்தாக்குகள் காணப்படுகின்றன, மேட்டு நிலங்கள் காணப்படுகின்றன, சமுத்திரங்கள் காணப்படுகின்றன, அகழிகள் காணப்படுகின்றன. ஆகவே இவ்வாறு மேடுகளையும் பள்ளங்களையும் கொன்ற பகுதிகள் காணப்படுகின்றன. அவை ஏன் உலகத்தில் உயர்ந்த மலைகள் இருக்க வேண்டும், மிக ஆழமான அகழிகள் இருக்க வேண்டும்? இது ரெண்டுக்குமான தொடர்புகள் என்ன? ஏன் உலகத்தில் இவ்வாறு வித்தியாசமான புவி ஒளியியல் தோற்றப்பாடுகள் அமைய பெற்று காணப்படணும் என்ற அடிப்படையான அம்சங்களை நாங்கள் எடுத்து நோக்க வேண்டும். இந்த நில உறுப்புகள் தோற்றம் பெறுவது அகவிசை புறவிசை என்ற செயல்பாட்டை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இப்போ எங்களுக்கு தெரிய வேண்டும், அகவிசை என்றால் என்ன, புறவிசைகள் என்றால் என்ன, இந்த தொழிற்பாட்டின் காரணமாக என்ன வகையான நில உருவங்கள் தோற்றம் பெறுகின்றது என்பதை இந்த பாடலாகிலிருந்து நாங்கள் கற்கப் போகின்றோம். ஆகவே இது ஒவ்வொன்றையும் நாங்கள் விரிவாக படிக்கின்ற போது, நாங்கள் பின்னுக்குள்ள அத்தியாயங்களில் நாங்கள் அகவிசையும் புறவிசையும் நாங்கள் ஒப்பீட்டு ரீதியாக நோக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஆகவே இங்கே நாங்கள் எடுத்து அவதானிக்கின்ற அகவிசை சக்தியின் உருவாக்கப்படுகின்ற, அதாவது நில உருவங்கள் புறவிசை செயல்பாடுகளினால் மாற்றி அமைக்கப்படுகின்ற தன்மையை நாங்கள் இந்த தன்மைகளிலிருந்து நாங்கள் எடுத்து பார்க்க போகின்றோம். புவி மேற்பரப்பில் நாங்கள் காணுகின்ற நிலத்தோற்றங்கள், பகுதிய நிலத்தோற்றங்கள் எவ்வாறு காணப்படுகின்றன? அவை புவி மேற்பரப்பானது பல்வேறு தோற்றப்பாடுகளுடன் காணப்படுகின்றன. இந்த முதலாம் வகை நில உருவம் மாணவர்கள் தெளிவாக விளங்கியிருக்க வேண்டும். எங்களுக்கு ஆசிரியர் கைநூலில் கூட முதலாம் வகை நில உருவங்கள் என்ன, ரெண்டாவது நாங்கள் இரண்டாம் வகை நில உருவங்கள் என்றால் என்ன, மூன்றாம் வகை நில உருவங்கள் என்றால் என்ன என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்தது, இந்த முதலாம் வகை நில உருவம் என்று சொல்லப்படுகின்ற போது, புவி மேற்பரப்பில் காணப்படுகின்ற மிக பாரிய நிலத்தோற்றங்களாக காணப்படுகின்றன. இதில் கண்டங்களும் சமுத்திரங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த நிலப்பரப்புகளையும் சமுத்திரங்களையும் இந்த பூமியில மேற்பரப்பிலிருந்து நாங்கள் அவதானிக்கின்ற போது ஒரு பகுதி எங்களுக்கு கண்டமாக இருக்கின்றது, ஒரு பகுதி எங்களுக்கு சமுத்திரமாக இருக்கின்றது. அவை இந்த ரெண்டையும் தவிர மாணவர்கள் அவதானிக்க வேண்டும். இந்த உலக மேற்பரப்பில் சமுத்திரத்தையும் கண்டத்தையும் தவிர வேறு ஏதாவது இருக்கின்றதா? ஆகவே இல்லை, ரெண்டும் தான் இந்த புவியியல் மேற்பரப்பில் அமையப்பெற்று காணப்படுகின்றது. ஆகவே சமுத்திர நீர்ப்பரப்புகள் உயர்ச்சி அடைந்துள்ள பாரிய நிலத்திணிவுகள் கண்டம் என்று நாங்கள் சொல்லலாம். அதே மாதிரி உலகில் 7 கண்டங்கள் காணப்படுகின்றன. மாணவர்கள் அந்த 7 கண்டங்களையும் தெளிவாக கற்றிருக்க வேண்டும். அதே மாதிரி புவி மேற்பரப்பில் 29 வீதமான கண்டங்கள் காணப்படுகின்றன. ஆகவே இந்த தன்மைகளிலிருந்து கண்டங்களின் பருமனும் கண்டங்களில் பேறுகளையும் நாங்கள் மொத்த பரப்பளவும் மொத்த நிலத்திர சதவீதம் எவ்வளவு என்பதையும் நாங்கள் இந்த இடத்துல தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் 29 வீதமான கண்டம் எவ்வாறான நிலத்தோற்ற அம்சங்களை கொண்டு காணப்படுகின்றது என்பதை அடிப்படையில் தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் ஆசியா கண்டம் இன்றைக்கு எங்களுக்கு காணப்படுகின்ற பரப்பளவு எவ்வளவோ கூடிய பரப்பளவோடு ஆசியா கண்டம் காணப்படுகின்ற தன்மையில் நாங்கள் எடுத்து பார்த்தால் மொத்த நில திணிவுகளில் சதவீதத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது 29.5 வீதமான நிலப்பரப்பை கொண்டிருக்கின்ற ஒரு கண்டமாக ஆசியா கண்டம் காணப்படுகின்றது. அதே மாதிரி ஆப்பிரிக்கா எடுத்து பார்த்தோம்னால் 20.4 காணப்படுகின்றது. அதே மாதிரி வட அமெரிக்கா 16.4 காணப்படுகின்றது. தென் அமெரிக்கா 12 வீதமாக காணப்படுகின்றன. அதே மாதிரி அண்டார்டிகா 9.2 வீதமாக காணப்படுகின்றது. நாங்கள் ஐரோப்பா 6.7 வீதமாக காணப்படுகின்றன. அதே மாதிரி ஆஸ்திரேலியா 5.8 காணப்படுகின்றது. அவை இதிலிருந்து மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்டங்களில் பருமனில் அதி கூடுதலான பரப்பளவை கொன்ற கண்டம் வந்து நாங்கள் வாழ்கின்ற ஆசியா கண்டம் காணப்படுகின்றது. அதுதான் 29.5 வீதமான பரப்பளவோடு கண்டு காணப்படுகின்ற கண்டங்களாக இருப்பதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். அவை அடுத்ததை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் எங்களுக்கு கண்டங்கள் தெரியும், அதிலே நாங்கள் விரிவாக பார்க்கலாம். கண்டங்களில் இருக்கின்ற பகுதி அம்சங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி சமுத்திரத்தை நாங்கள் அவதானிக்க வேண்டும். சமுத்திரம் எங்களுக்கு ஒரு உவர் நீரினால் நிரம்பி காணப்படுகின்ற நீர் பிரதேசங்களில் சமுத்திரங்கள் மிக முக்கியமான அம்சமாக காணப்படுகின்றது. இந்த பூமியில் மொத்த பரப்பில் 71% இன்றைக்கு சமுத்திரங்களாக காணப்படுகின்றன. உலகில் 5 சமுத்திரங்கள் இன்றைக்கு அமையப்பெற்று காணப்படுகின்றது. அவை இந்த அடிப்படையில் சமுத்திரங்கள் எங்களுக்கு அதிகளவான வீதத்தில் இருக்கின்றது. அதே மாதிரி கண்டங்கள் வந்து எங்களுக்கு 29 வீதமான அம்சத்தில் காணப்படுவதை நாங்கள் இதிலிருந்து நாங்கள் அவதானித்து கொள்ளலாம். அவை நாங்கள் கண்டங்களின் பருமனை அவதானித்த மாதிரி சமுத்திரங்களும் அவற்றின் பரம்பல்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இந்த உலகத்தில் அதிகளவான பரப்பளவு கொண்ட சமுத்திரம் வந்து பசிபிக் சமுத்திரமாக காணப்படுகின்றன. 2வது அத்திலாந்தி சமுத்திரம், 3வது இந்து சமுத்திரம், 4வது நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அண்டார்டிக் சமுத்திரம், ஆர்டிக் சமுத்திரம் என்ற ரீதியில் நாங்கள் சமுத்திரங்களை எடுத்து பார்க்கலாம். இதுதான் உலகத்தை காணப்படுகின்ற சமுத்திரங்கள் அமைவிடம். ஏன்னா இளவல் மாணவர்களை சரியாக அவதானிக்க வேண்டும். சமுத்திரங்கள், கண்டங்கள் அல்லது எந்த பகுதிய உறுப்புக்களை சரியாக இட அமைவில் உரிய பெயரோட உரிய நிறத்தோடு நீங்கள் குறித்து காட்ட வேண்டும். அதுக்கான பயிற்சியை நாங்கள் பெற வேண்டும். ஏன்னா இந்த இடத்துல மாணவர்களுக்கு விரிவாக சொல்ல போனால் அங்கு எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம் என்னென்று சொன்னால் மாணவர்களுக்கு உலகத்தில் காணப்படுகின்ற ஏரிகள், உலகத்தில் காணப்படுகின்ற நதிகள், உலகத்தில் காணப்படுகின்ற மலைப்பிரதேசங்கள், உலகத்தில் காணப்படுகின்ற நீரோட்டங்கள் இதெல்லாம் சரியான நிறங்களோட குறியீட்டோட எழுத்துக்களோட குறிக்கப்பட வேண்டும். அவை இந்த அடிப்படையில் மாணவர்கள் உலகப்பட அறிவை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு படிக்கின்ற போதே கண்டங்களின் அமைவிடத்தையும் அதே மாதிரி சமுத்திரங்களில் அமைவிடத்தையும் தெளிவாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு நாங்கள் இரண்டாம் வகை நில உருவம் என்ற அடிப்படையான அம்சத்தை நாங்கள் படிக்கப் போகின்றோம். இந்த இரண்டாம் வகை நில உருவங்களில் கண்டத்திரிவில் காணப்படுகின்ற மலைத்தொடர்கள், மேட்டு நிலம், சமநிலம் என்பன, இன்றைய சமுத்திரத்தில் காணப்படும் சமுத்திர அகழிகள், அதே மாதிரி சமுத்திர மத்திய மலைத்தொடர் மற்றும் கண்டச்சாய்வு போன்ற நில உருவங்களை நாங்கள் எடுத்து அவதானிக்க வேண்டியிருக்கின்றது. அவை இன்றைக்கு மாணவர்கள் அவதானிக்க வேண்டும். உலகத்தில் அதி உயரமான மலை இது. அதே மாதிரி மாணவர்கள் அவதானிக்க வேண்டும், மிக ஆழமான அகழி என்ன, இது ரெண்டுக்கும் இடையில் ஏன் இவ்வாறு உயரம் கூடின உண்டும், மிக ஆழமான அகழியும் உலகத்தில் ஏன் அமையப்பெற்று காணப்பட வேண்டும், இந்த உலகத்தை சமநிலைப்படுத்துவதற்காக காணப்படுகின்ற அம்சமாக இந்த ரெண்டாம் வகை நில உருவங்களில் காணப்படுகின்ற அம்சங்கள் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. அவை இந்த அடிப்படையில் பல்வேறு சிகரங்களையும் சாய்வுகளையும் கொண்ட உயர் எழுச்சியுடன் கூடிய பரந்தோரொரு நிலமே நாங்கள் மலைத்தொடராக நாங்கள் எடுத்து பார்க்கலாம். நாங்கள் உதாரணமாக இமயமலை எடுத்து பார்ப்போம். இமயமலை எவ்வாறு தோன்றின, இமயமலையோட தொடர்புகள் எங்கெங்கே காணப்படுகின்றன, எந்த நாட்டினூடாக ஊடுருத்தி செல்கின்றன, அதே மாதிரி நாங்கள் அமெரிக்காவில் காணப்படுகின்ற ரொக்கி மலை, அந்திஸ் மலை போன்ற மலைகளெல்லாம் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது உலகத்தில் எவ்வாறு அமைந்து காணப்படுகின்றன, அதுக்கான சரியான இடத்தினை நிறத்தோட மாணவர்கள் குறித்து பயிற்சிகள் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதே மாதிரியான மேட்டு நிலங்களும் உலகத்திலே எங்கெங்கே மேட்டு நிலம் காணப்படுகின்றன அவை மாணவர்கள் அவதானிக்க வேண்டும். இந்த இடத்துல பாட அழகு மட்டுமல்ல, கற்பித்தல் நடவடிக்கைகளில் அது சரியாக எந்த இடத்துல உலகத்தில் அமைந்திருக்கின்றது என்பதையும் நாங்கள் இந்த இடத்துல சிறப்பான முறையில் கற்றுக்கொள்கின்றோம். அவை இந்த அடிப்படையில் மேட்டு நிலம் என்றால் என்ன என்ற ஒரு அடிப்படையான தன்மையை நாங்கள் விரிவாக நோக்குகின்ற போது இந்த மலை பிரதேசங்களில் அமையப்பெற்ற ஒரு தட்டையான நிலமே மேட்டு நிலம். மாணவர்கள் அவதானியர்கள், நீங்கள் வாழ்கின்ற சூழலில் எங்கே மேட்டு நிலம் இருக்கின்றது, அவன் இந்த மேட்டு நிலம் எவ்வாறான தன்மையை கொண்டிருக்கின்றது, எவ்வாறான பகுதி அம்சத்தை கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலேயும் இது சமயர கோடுகளில் பெருமான உயர்வாக உள்ள நாங்கள் இடங்களை நாங்கள் மேசை போன்ற ஒரு அமைப்புடைய ஒரு எழுச்சியை பெற்றிருக்கின்ற ஒரு சமவெளியாக காணப்படுகின்ற அம்சத்தை நாங்கள் மேட்டு நிலமாக நாங்கள் கருதலாம். அவை தீபத் மேட்டு நிலம் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற ஒரு சிறந்த மேட்டு நிலத்தில் மொங்கோலியா மேட்டு நிலம் என்ற மேட்டு நிலங்களை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இவ்வாறான மேட்டு நிலங்கள் கூட உலகத்தில் அமையப்பெற்று காணப்படுகின்ற அம்சமாக நாங்கள் எடுத்து அவதானிக்கலாம். அடுத்ததாக சமவெளிகள், இதே மாதிரியான தன்மைகளை உலகத்தில் மட்டுமில்லை இலங்கையிலேயும் கூட நாங்கள் மேட்டு நிலங்கள், மலைகள், சமவெளிகள் என்ற அறிவை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இதை உலக ரீதியாக நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இது ஒரு பரந்த பகுதியில் நாங்கள் எடுத்து அவதானிக்கின்ற போது பரவி காணப்படுகின்ற ஒரு தட்டையான ஒரு நிலத்தோற்றத்துக்குள்ளே காணப்படுகின்றது ஒரு சமவெளி. இது குவாங்கோங் சமவெளியாக காணப்படுகின்ற சமவெளியை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். அடுத்தது நாங்கள் எடுத்து பார்க்க போகின்றோம் மூன்றாம் வகை நில உருவங்கள் என்றால் என்ன. இந்த மூன்றாம் வகை நில உருவம் என்று சொல்லப்படுகின்ற போது இது இரண்டாம் வகை நில உருவப்புகளில் காணப்படுகின்ற சிறிய அம்சங்களாக காணப்படுகின்ற அம்சங்களை நாங்கள் எடுத்து அவதானிக்க வேண்டியிருக்கின்றது. வி வடிவ பள்ளத்தாக்கு, யூ வடிவ பள்ளத்தாக்கு, களிமுகம், வட்டக்கோகை போன்ற நில உருவங்களுக்கு உறுத்தி நிற்கின்றது. அவை இதெல்லாம் நாங்கள் எங்கே படித்திருக்கின்றோம், சாதாரணமாக ஒரு நதிர அரித்தலின் காரணமாக ஏற்படுகின்ற நில உருவங்கள் என்ன, அந்த நில உருவத்தின் காரணமாக அந்த புவியின் மேற்பரப்பு எவ்வாறான மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றது என்ற தன்மையை நாங்கள் இந்த மூன்றாம் வகை நில உருவங்களில் கற்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த ஓடுகின்ற நீர் ஒரு மத்திய மலைநாட்டிலிருந்து ஒரு நதி ஒன்று ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் அது பாய்ந்து வருகின்ற பிரதேசத்திலிருந்து கடலோடு கலக்கின்ற இடம் வரையில் நடைபெறுகின்ற அனைத்து செயல்பாடுகளையும் அந்த ஓடு நீரால் ஏற்படுகின்ற புவியியல் மாற்றங்களாக நாங்கள் கருதலாம். அதே மாதிரி காற்றுக்கள், நாங்கள் ஒரு பாலைவன பிரதேசம் அல்லது கூடுதலான வெப்பம் வருகின்ற பிரதேசங்களில் காற்றுக்களின் செயல்பாட்டின் காரணமாக எவ்வாறு அரித்தலின் காரணமாகவும் படிதலின் காரணமாக நில உருவங்கள் ஏற்படுகின்றது என்பதனை இந்த பாடல்களிலிருந்து பின்னுக்கு நாங்கள் கற்கலாம். அதே மாதிரி பனிக்கட்டி ஆறு, இந்த முறை பரீட்சைகளின் மாணவர்களுக்கு பனிக்கட்டி ஆறு சம்பந்தமான கேள்விகள் கூட கேட்கப்பட்டிருந்தன. அவை அது உலகத்தில் எந்த இடத்துல மலை பனிக்கட்டி ஆறு தோற்றம் பெறுகின்றன, அதே மாதிரி கண்ட பனிக்கட்டி ஆறு எந்த இடத்துங்களில் தோற்றம் பெறுகின்றன, பனிக்கட்டி ஆறு மலைப்பிரதேசங்களில் ஏற்படுகின்ற அரித்த நில உருவம் என்ன, கண்ட பிரதேசத்தில் ஏற்படுகின்ற அரித்த நில உருவங்கள் என்ன, அங்கு என்ன வகையான படித நில உருவங்களை தோற்றம் பெறுகின்றன, இதன் காரணமாக புவி வலியுறவியல் எவ்வாறு மாறுகின்றது என்பதை அங்கு நாங்கள் படிக்கின்றோம். சாதாரணமாக எங்களுக்கு தெரியும் கடல் அலை, எங்களுக்கு கடல் அலை கரையை நோக்கி வருகின்றன, காற்றுக்களின் உந்தலின் காரணமாக வருகின்றன. அந்த நேரம் அந்த பிரதேசம் எவ்வாறு அரித்தலுக்குள்ளாக்கப்படுகின்றன, அந்த நில உருவங்கள் எவ்வாறு மாறுகின்றன என்பதை அந்த பாட அலகிலிருந்து நாங்கள் பின்னுக்கு கற்கப் போகின்றோம். அதில் நாங்கள் விரிவாக இது ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். அவை இந்த அடிப்படையான அம்சங்கள் தான் மூன்றாம் வகை நில உருவங்கள். அது புவிர மேற்பரப்பில் நடைபெறுகின்ற அரித்தல் கருவிகளால் ஏற்படுகின்ற நில உருவங்கள் என்ன என்பதுதான் இந்த இதில் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய அம்சம். இதைத்தான் நாங்கள் இந்த விளக்கப்படங்களில் இருந்து பார்க்க போகின்றோம். புவிர மேற்பரப்பில் நடைபெறுகின்ற அனைத்து அரித்த கருவிகளின் தொழிற்பாடுகளும் இங்கு படமாக காட்டப்பட்டிருக்கின்றது. அவை இதை ஒவ்வொன்றாக நாங்கள் அந்தந்த பாடங்களை கற்பிக்கின்ற போது விரிவாக நாங்கள் எடுத்து படிக்கலாம். இப்போ புவியில் காணப்படுகின்ற பல்வேறு நிலத்தோற்றங்களை நாங்கள் எடுக்க அகவிசை தொழிற்பாடு. அப்போ நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் பார்க்க போகிறோம் அகவிசை என்றால் என்ன, புறவிசை தொழிற்பாடு, இந்த புறவிசை என்றால் என்ன. அகவிசை தொழிற்பாடு பொதுவாக புவியின் அகத்தே இடம்பெறுகின்ற தொழிற்பாடு. அகம் என்று சொல்கின்ற போது புவிர கீழ்ப்பகுதியில் மனிதர்கள் அவதானிக்க வேண்டும். கீழ்ப்பகுதியிலிருந்து ஏற்படுகின்ற விசையின் தாக்கம் இது என்னங்கிறத நாங்கள் விரிவாக எடுத்து பார்க்க போகின்றோம். இந்த புவியின் உட்பகுதியில் ஏற்படக்கூடிய நாங்கள் கதிர் இயக்கங்கள், அமுக்கங்கள், வெப்ப மாற்றங்கள் போன்ற பல்வேறு காரணிகள் அடிப்படையில் இன்றைக்கு ஏற்படக்கூடிய பௌதிய ரீதியான செயல்முறையால் ஏற்படுகின்ற நிலத்தோற்றம். பாருங்கள், வளிமண்டலம் இருக்கின்றது. அந்த வளிமண்டல செயற்பாட்டுக்கு மேலே நாங்கள் புவிர மேற்பரப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பக்கம் கண்டங்கள் இருக்கின்றது, ஒரு பக்கம் சமுத்திரம் இங்கு இருக்கின்றது. அவை ஞாயிற்று கதிர்வீச்சிலிருந்து வருகின்ற வெப்பம், இந்த பூமியின் மேற்பரப்பிலிருந்து பெற்ற வெயில் என்று சொல்லப்படுகின்ற வெப்பம் இடத்துக்கிடம் புவியின் உட்பகுதியை நோக்கி செல்ல செல்ல 300 மீட்டருக்கு 9°C வெப்பநிலை அதிகரிக்கப்படுவதன் காரணமாக மையப்பகுதியில் அதிகமான வெப்பங்கள் உருவாக்கப்பட்டு மக்மா அங்கு உலகப் பொருட்களும் கனிப்பொருட்களும் ஒன்றோடொன்று தாக்கமடைவதன் காரணமாக அங்கு கிளமின் சக்தி, மேற்கோய் ஓட்டங்கள், பெருக்கு விசைகள் தோற்றம் பெறுகின்றன. அந்த தொழிற்பாட்டின் காரணமாக அங்கிருந்து விசைகள் தொழிற்படுகின்றன. அந்த விசையைத்தான் நாங்கள் புவியின் அகவிசை தொழிற்பாடுகள் என்று நாங்கள் சொல்ல போகிறோம். இந்த அகவிசை தொழிற்பாட்டின் காரணமாகத்தான் பல்வேறு விதமான தாக்கங்கள் கண்ட ஓட்டிலையும் சமுத்திர ஓட்டிலையும் நிகழ்கின்றன. அவை இந்த அடிப்படையில் இந்த தன்மை அல்லது செயல்பாட்டின் காரணமாக இன்றைக்கு பல்வேறு விதமான மாற்றங்கள் நிகழ்கின்ற தன்மையை நாங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து நோக்கலாம். இந்த அகவிசை தொழிற்பாடு நிகழ்வதின் காரணமாகத்தான் நாங்கள் படித்தோம். எவ்வாறு உலகத்தில் எத்தனை கண்டங்கள் இருக்கின்றன, எத்தனை சமுத்திரங்கள் இருக்கின்றன. அப்போ இடத்துக்கடம் ஞாயிற்று சக்தியின் காரணமாக ஏற்படுகின்ற அதிக வெப்பத்தின் காரணமாக மெக்மா அந்த குழம்பு புவிப்பாறை பட தலங்களில் இருக்கின்ற பிளவினூடாக மேநோக்கி வந்து கண்ட ஓட்டில் அல்லது சமுத்திர ஓட்டில் அது தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவதின் காரணமாக சமுத்திர வடிநிலங்களும் கண்டங்களும் முதல் வகை நில உருவங்களும் அவற்றின் தற்கால பரம்ப நிலை பற்றியும் விளக்குகின்ற ஒரு அம்சம்தான் கண்ட நகர்வு கொள்கை என்ற அம்சத்தை அறிஞர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். ஆகவே புவியோட்டு பகுதியில் காணப்படுகின்ற நிலத்தீனிவுகள் யாவும் கண்டங்கள் என்று நாங்கள் சொல்லலாம். இன்று காணப்படுகின்ற கண்ட ஒழுங்குகள் யாவும் இன்று காணப்படுகின்றன என்ன? ஆசியா எவ்வளத்தறிக்கி, அமெரிக்கா எவ்வளத்தறிக்கி, ஐரோப்பா எவ்வளத்தறிக்கி, இன்று காணப்படுகின்ற கண்ட ஒழுங்குகள் யாவும் புவிச்சதுரவியல் காலத்தினூடாக இடம்பெற்று வந்த பல்வேறு வகையான மாற்றங்களிலூடாக அமைந்திருக்கின்றன. ஆரம்ப காலங்களிலிருந்து கண்டங்கள் எவ்வாறு அமைந்தன, இன்றைய இருக்கின்ற தோற்றத்துக்கும் முந்திருந்த தோற்றத்துக்கும் இடையில் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை பற்றி கற்கின்ற ஒரு பாடநெறி இதாக நாங்கள் எடுத்து பார்க்கின்றோம். இந்த அடிப்படையில் பாருங்கள் மாணவர்கள், பல பில்லியன் ஆண்டுக்கு முன்னர் இதை நீங்கள் பார்க்கலாம், ஒன்றாக இருந்த கண்டங்களும் சமுத்திரங்களும் பல பில்லியன் ஆண்டுக்கு முன்னே எவ்வாறு விளக்கப்பட்டன, நகர்த்தப்பட்டன என்பதற்குத்தான் இந்த கொள்கை முன்வைக்கிட்டு நாங்கள் எடுத்து பார்க்கின்றோம். பாருங்கள், இது எவ்வாறு விளக்கப்பட்டு வருகின்றது, பாருங்கள் இது எவ்வாறு ஒன்றாக இருந்தன, இது எவ்வளோ காலம் பில்லியனத்தில் காலத்திலிருந்து எவ்வளோ பில்லியன் காலத்தில் இது மாறியிருக்கின்றன. அவை இன்று நினைத்திருக்கின்ற உலகம், நாங்கள் பார்க்கின்ற உலகம் முன்னர் அவ்வாறு அமைந்து காணப்படவில்லை, இது ஒரு கண்டத்திணிவாக காணப்பட்டன என்ற கருத்தை தான் நாங்கள் பின்னுள்ள விடயங்களிலிருந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். அதாவது கண்டனவர் பற்றி கருத்துக்களில் முதலில் வெளியிடப்பட்ட அறிஞர்களில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் காணப்படுகின்றன. அது மட்டுமல்ல, பல்வேறு காலத்து காலம் அந்த அறிஞர்கள் பலவிதமான கருத்துக்களை கண்டனவர் மையமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். புவி பற்றிய கோட்பாடு என்னும் நூலினை அட்டன் என்பவர் 1795 வெளியிட்டிருக்கிறார். அதே மாதிரி டைலர் என்பவரும் கண்டனவர் கோட்பாடு சம்பந்தமான விளக்கத்தை முன்வைத்திருக்கின்றார். காலத்து காலம் பல்வேறு விதமான அறிஞர்கள் தன் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இவர்கள் சொல்லப்பட்டாலும் அதுக்கப்புறம் வந்த அறிஞர், அதாவது கண்டங்களும் சமுத்திரங்களும் எவ்வாறு காணப்படுகின்றது என்பதற்கு 1858 ஆண்டிலேயும் 1910 முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் இருந்தும் கண்டங்களும் சமுத்திரங்களும் பரம்பல் தொடர்பான விளக்கங்கள் நோக்கப்படுகின்றது. அவை ஜேர்மன் பிரதேசத்தைச் சேர்ந்த வளிமண்டலவியலான அல்ஃபிரட் வெக்னர் என்பவரே தெளிவான விளக்கங்களோட ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். 1912 ஆண்டு கண்டனவர் கொள்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார். இதன் ஆங்கில மொழியாக்கம் 1924 ஆண்டு வெளிவந்திருக்கின்றது. வேர்தான் வெக்னர் அவர் எழுதப்பட்ட புத்தகங்கள் அந்த கண்டனவர் கோட்பாடு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அவை இந்த கண்டனவர் கோட்பாட்டில் அவர் எவ்வாறு கண்டங்களும் சமுத்திரங்களும் தோற்றம் பெற்று காணப்படுகின்றது என்ற விளக்கத்துக்கான கருத்தினை வேறு முன்வைத்திருக்கின்றார். இந்த கருத்து ஒவ்வொன்றையும் மாணவர்கள் இன்னும் வருகின்ற பின்னுக்கு வருகின்ற நாங்கள் நோக்குகின்ற பாட அலகிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதாவது வெக்னர் கொள்கையில் நாங்கள் எடுத்து அவதானிக்கின்ற போது இது கார்பனிஸ் காலத்தில் கண்டங்கள் எல்லாம் ஒன்றாக ஒரே நிலை திணிவாக காணப்பட்டன. இதை எவ்வாறு நாங்கள் சொல்லலாம், கண்டங்களும் சமுத்திரங்களும் ஒரே கண்ட திணிவாக காணப்பட்டன. அந்த ஒரே கண்ட திணிவாக காணப்பட்டதை நாங்கள் பஞ்சியா கண்டம் என்று சொல்கின்றோம். ஒரே கண்ட திணிவாக காணப்பட்டதை பஞ்சியா கண்டம் என்று சொல்கின்றோம். அந்த பஞ்சியா கண்டத்தின் வடபாகம் நாங்கள் அங்கலாந்து என்றும் தென்பாகம் கொண்டுவானாவ என்று நாங்கள் சொல்கின்றோம். அப்போ இது கண்டங்களும் சமுத்திரங்களும் ஒரே கண்டத்தினிவாக காணப்பட்டதின் காரணமாக இதனை பஞ்சா கண்டம் என்று நாங்கள் அழைக்கலாம். அவை வடபாகம் அங்கலாந்து என்றும் தென்பாகம் கொண்டுவானாந்து என்றும் அழைக்கப்படுகின்றது. ஆகவே இவ்விரண்டையும் பிரிப்பதே தெத்திஸ் என்னும் கடல் காணப்படுகின்றன. அவை இலோசன் காலத்தில் கண்டங்கள் தம்மிடமிட்டு எவ்வாறு நகர்த்தப்பட்டன அல்லது விலக்கப்பட்டன என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆகவே இந்த கொண்டுவானாந்து அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, இந்தியா என மேலும் உபபிரிவுகளாக பிரித்து புலப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதேபோல் நாங்கள் நுரேசியா நாங்கள் கண்ட தொகுதியையும் பல பிரிவுகளாக புலப்பட்டிருக்கின்றது. ஆகவே கண்ட சிதறல்கள் புவியின் உட்பாக விசையின் புவிச்செதிர்வியல் காலத்தினூடாக பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டு வந்திருக்கின்றன. பூமிக்கு கீழே ஏற்பட்ட விசையின் தாக்கம், புவியின் மேற்பரப்பில் இருக்கின்ற அம்சங்களில் பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. எதிர்கால புவிச்சதிரவியல் காலங்களில் இன்றும் பல்வேறு மாற்றங்களுக்கு உட்படும் என்ற தன்மை. ஆகவே இந்த தன்மைகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் கண்டங்களும் சமுத்திரங்களும் எவ்வாறு மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்டன, ஆகவே முந்திருந்த கண்டங்களும் சமுத்திரங்களும் எவ்வாறு இருந்தன, இன்றுள்ள நிலை எவ்வாறு இருக்கின்றன, இன்னும் எதிர்காலத்தில் எவ்வாறு மாறப்போகின்றது என்பது தான் இன்று நாங்கள் மேலும் இதை விரிவாக படிக்க வேண்டியிருக்கின்றது. மாணவர்கள் இந்த படத்தை நோக்கலாம். இது 225 மில்லியன் வருடத்துக்கு முன்னிருந்த நிலை. பாருங்கள், பஞ்சா என்று சொல்லப்படுகின்ற கண்டத்தில் அங்கிருக்கின்ற படத்தை நீங்கள் அவதானித்தால் இந்த உலகத்தில் இருக்கின்ற அநேகமான கண்டங்களும் சமுத்திரங்களும் எவ்வாறு ஒன்றாக இருந்தன. ஆகவே 150 மில்லியன் வருடத்துக்கு முன் எவ்வாறு கொண்டுவானாவ ஏனைய அங்கலாந்து இங்கே பிரிக்கப்பட்டன தன்மைகள்லாம் காணப்படுகின்றது இந்த படத்தை நீங்கள் யோசிக்கலாம். அவை 225 மில்லியன் வருடத்துக்கு முன்னிருந்த நிலைமையும் நாங்கள் 150 மில்லியன் வருடத்துக்கு முன்னிருந்த நிலைமையை நாங்கள் ஒப்பிட்டு அந்த கால ரீதியாக சிந்தித்தால் எவ்வளோ காலத்திலிருந்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி நாங்கள் இந்த 100 மில்லியன் வருடத்துக்கு முன் இன்னும் அது விலக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய நிலை நாங்கள் பார்க்கின்ற நிலை தான் இது. ஆகவே உலக காலத்திலேயும் உலக மில்லியன் காலத்திலேயும் பூமிக்கு கீழே ஏற்பட்ட உட்பாக விசையின் தாக்கத்தின் காரணமாக மேற்காக கிழக்காக வடக்காக இந்த கண்டங்களை நகர்த்தப்பட்டிருக்கலாம், விலக்கப்பட்டிருக்கலாம் என்ற கருத்தை தான் வெக்னர் அந்த கண்டன ஒரு கோட்பாட்டில் முன்வைத்திருக்கின்ற அம்சமாக நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த அடிப்படையில் வெக்னர் முன்வைக்கப்பட்ட ஆதாரங்களை நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். அதாவது கண்டங்களும் சமுத்திரங்களும் எவ்வாறு தோற்றம் பெற்றன, எவ்வாறு நகர்த்தப்பட்டன என்பதற்கு சில ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆதாரங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் இந்த பாட அலகிலிருந்து கற்க வேண்டும். இந்த தன்மைகளிலிருந்து புவி பகுதியவியல் ரீதியான ஆதாரம் என்ன? புவி பகுதியவியல் ரீதியான ஆதாரம் ஒன்று அங்கிருக்கின்ற ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கின்ற பௌதிய புவியியல் தன்மைக்கும் இன்னொரு நாட்டு கண்டத்தில் இருக்கின்ற பௌதிய புவியியல் தன்மைக்கும் என்ன ஆதாரத்தை நாங்கள் எடுத்து பார்க்க போகின்றோம். இது ஒவ்வொன்றாக நாங்கள் விரிவாக எடுத்து பார்க்க போகிறோம் இந்த பாட அலகில். அதே மாதிரி இடவிலக்கியல் ரீதியான ஆதாரம் எவ்வாறு ரெண்டு இடங்களில் கரைகளும் எவ்வாறான தன்மையோடு இருக்கின்றதை பார்க்க போகின்றோம். உயிர்ச்சுவட்டியல் ரீதியான ஆதாரம் இறந்த உயிரினங்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிரினங்கள் எவ்வாறு இந்த கண்ட தொகுதியில் காணப்படுகின்றது என்பதை நாங்கள் எடுத்து பார்க்க போகின்றோம். அடுத்த அம்சம் பாறைகளில் ஒற்றுமை எவ்வாறு காணப்படுகின்றன, அவை அங்க தோற்றம் பெற்ற கால பாறைக்கும் இங்கிருக்கின்ற பாறைக்கும் இடையில் என்ன வகையான ஒற்றுமை காணப்படுகின்றது என்ற அடிப்படையான அம்சத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். கடந்த கால காலநிலை ஆதாரங்களையும் நாங்கள் எடுத்து பார்க்க போகின்றோம். ஆகவே இந்த கண்டங்களும் சமுத்திரங்களும் நகர்த்தப்பட்டன அல்லது விலக்கப்பட்டன என்பதற்கு வெக்னரால் முன்வைக்கப்படுகின்ற ஆதாரங்கள் அடிப்படையில் நாங்கள் எடுத்து பார்க்க போகின்றோம். மாணவர்கள் அவதானிக்க வேண்டும், பௌதிய புவியியல் ஆதாரம். இந்த பௌதிய புவியியல் ஆதாரம் என்று நாங்கள் கருதுகின்ற போது நாங்கள் எங்களுக்கு தெரியும், ஒரு பக்கம் சமுத்திர ஓடி இருக்கின்றது, இன்னொரு பக்கம் எங்களுக்கு கண்ட ஓடி இருக்கின்றது. இது ரெண்டையும் நாங்கள் கண்டோடு சமுத்திரோடு என்ற ரீதியில் நாங்கள் எடுத்து பார்க்கின்றோம். அதே மாதிரி கீழ்மூடி மேல்மூடி மையம் என்ற அடிப்படையில் நாங்கள் எடுத்து பார்க்கலாம். அவை இவ்வாறு காணப்படுகின்ற ஒவ்வொரு படையும், அதாவது கண்டோட்டுக்கும் சமுத்திரோட்டுக்கும் ஏனைய மூடிக்கும் மையப்பகுதிக்கும் இடையில் காணப்படுகின்ற கடின திரவ வேறுபாடு அடிப்படையாக கொண்டு கண்டங்கள் நகர்ந்திருக்கலாம் அல்லது விலக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கொள்கையை முன்வைத்திருக்கின்றார். இந்த அடர்த்தி கூடிய மையம் மீது அடர்த்தி குறைந்த அதாவது ஓடு மிதக்கின்றது என்ற கருத்தினை சொல்கின்றார். அதாவது எங்களுக்கு தெரியும், ஓடு கண்ட ஓடு இருக்கின்றது, அடர்த்தி குறைந்தது. ரெண்டாவது சமுத்திர ஓடு இருக்கின்றது, அதை விட அடர்த்தி கூடியது, அதை விட மூடிட கீழ்மூடி மேல்மூடி என்ற அடிப்படையில் மூடி மையம் என்ற அடிப்படையில் ஆக அடர்த்தி கூடியது மையம். ஆகவே நாங்கள் இருக்கின்ற கண்ட ஓடு மிக மிக அடர்த்தி குறைந்த ஒரு ஓடு. அவை அந்த அடர்த்தி வேறுபாட்டின் அடிப்படையிலான் இது எவ்வாறு என்று சொன்னால், ஒரு கடலில் பனிக்கட்டி எவ்வாறு மிதக்குகின்றதோ அதே மாதிரி தான் இந்த புவிர உட்பாக தன்மைகள் எல்லாம் காணப்படுவது, ஒவ்வொரு அம்சங்களையும் காணப்படுகின்றன. ஆகவே இவ்வாறு இந்த அடர்த்தி தன்மைக்கு ஏற்பதான் இந்த கண்டோடு சமுத்திரோடு மூடிப்பகுதி மையப்பகுதிகள் எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேல் மிதக்குகின்ற தன்மையாக காணப்படுகின்றன. இதன் தாக்கம் இங்கே உள்ளுக்கு ஏற்பட்டால் மேலோட்டில் இருக்கின்ற அம்சங்களை நகர்த்தலாம் அல்லது விலக்கலாம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், இவ்வாறு ஓடுகள் ஒன்றோடு ஒன்று இருக்கின்ற போது இந்த ஓட்டுக்குள்ளே என்ன இருக்கும், பலவிதமான கனியங்கள் இருக்கி, நீர் இருக்கி, திரவ வடிவில் வாயு வடிவில் வருகின்ற பொருட்கள் இருக்கி, அவ்வாறான நிலைகளில் இங்கிருந்து விசைகள் தொழிற்படுமாக இருந்தால் இங்கிருந்து வருகின்ற விசைகளை நாங்கள் புறவு பாட அலகில் படிக்கப் போகின்றோம். என்ன எங்களுக்கு தெரியும், புவி நடுக்க விசைகள் வரப்போகின்றன, எரிமலை கக்குவியல் வரப்போகின்றன, தீப்பாறைகள் வரப்போகின்றன. புவியின் உட்பாகத்தில் ஏற்படுகின்ற தாக்கங்கள் இந்த பௌதிக புவியியல் ரீதியான ஆதாரங்கள் என்ற அடிப்படையான அம்சங்களை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். அது மட்டுமல்ல, உண்மையில் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கின்ற பௌதிக புவியியல் ரீதியான தன்மையை நாங்கள் வெட்டி பாறைகளை தன்மையை நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் அமெரிக்கா இதில் இருக்கின்ற பாறைகளில் வடிநிலங்களை எடுத்து பார்க்கின்ற போது அந்த பௌதிக ரீதியான அம்சங்கள் ரெண்டு கண்டங்களையும் ஒரு ஒற்றுமைத்தன்மையான ஒரே காலத்தில் தோற்றம் பெற்ற ஒரே புவிச்சதிரவியல் காலத்தில் தோற்றம் பெற்ற பௌதிய புவியியல் ரீதியான ஆதாரங்கள் முன்வைக்கப்படுகின்ற தன்மையை நாங்கள் இதிலிருந்து எடுத்து பார்க்கலாம். அவை அடுத்த தன்மையை நாங்கள் எடுத்து பார்க்க போகின்றோம், இடவிலக்கியல் ரீதியான ஆதாரம். மாணவர்கள் சாதாரணமான ஒரு பயிற்சியை நீங்கள் செய்யலாம். தென் அமெரிக்கா கண்டத்தை மட்டும் நீங்கள் வரைஞ்சோ அல்லது ஒரு உருவத்தை நாங்கள் வைத்து கொள்வோம். இன்னொரு பகுதி தொகுதி மாணவர்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தையும் நீங்கள் அதே அளவில் வரைஞ்சி ரெண்டையும் இணைப்போம். ரெண்டு தொகுதி மாணவர்கள், ஏண்ட தொகுதி மாணவரையும் பீண்ட தொகுதி மாணவர்களும் ரெண்டு கண்டத்தையும் வரைஞ்சி ஒரே அளவு திட்டத்தில் ரெண்டையும் இணைத்து பாருங்கள். ரெண்டு கண்டங்களும் கரையோரங்கள் 3 இடங்களில் இணைகின்ற பொருத்தப்பாடுடையதாக காணப்படுகின்றன. அப்போ இந்த அடிப்படையில் இடவிலக்கியல் ரீதியான ஆதாரம் என்று சொல்கின்ற போது கண்டங்களின் விளிம்புகள் அல்லது அந்த கரையோரங்கள் பொருத்தப்பாடுடைய தன்மையை கொண்டு காணப்படுகின்றன. உதாரணமாக தென் அமெரிக்காவின் கிழக்கு பகுதியும் ஆப்பிரிக்காவின் மேற்கு பகுதியும் பொருந்தக்கூடிய நிலையில் காணப்படுகின்றன. ஆகவே இந்த அமெரிக்காவை ஐரோப்பா இனி ஆப்பிரிக்கா இந்த கண்டங்களை ஒன்றிணைக்கின்ற போது வட அமெரிக்கா இந்த மெக்சிகோ வளைய குடாவினூடாக நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது தென் அமெரிக்கா கிணி வளையூடாவினால் பொருத்தப்பாடு உடையதாக காணப்படுகின்றது. ஐரோப்பா கண்டத்தையும் அடுத்து அமெரிக்கா வட அமெரிக்காவும் அடுத்து பொருத்தினாலும் பொருந்தக்கூடிய தன்மையில் இருக்கின்றது. அதே மாதிரி நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது தென் அமெரிக்காவையும் நாங்கள் அடுத்த ஆப்பிரிக்கா கண்டத்தையும் எடுத்து பொறுத்துக்கின்ற போது பொருத்தப்பாடுடைய இடவிலக்கியல் ரீதியான ஆதாரம் இருக்கின்றன. அங்கே இடவிலக்கியல் ரீதியான ஆதாரங்கள் மட்டுமல்ல, கரையோரங்கள் கரையோர விளிம்புகள் ஒரு பொருத்தப்பாடுடைய தன்மையில் காணப்படுகின்றன. அவை இந்த கரையோரத்தை நாங்கள் எடுத்து கணினியின் உதவியுடன் ஒரு பொருத்தப்பாடுடைய சமையறக்கோட்டை வரைகின்ற போது இரண்டு கரைகளுக்கும் இடையில் அந்த விளிம்புக்கு இடையில் ஒத்த தன்மை காணப்படுகின்றன. இதன் காரணமாக கரையோரங்கள் ஒன்றாக இருந்துதான் விலக்கப்பட்டிருக்கலாம், பிரிக்கப்பட்டிருக்கலாம் என்பதற்கு இந்த கரையோரங்கள் ஆதாரங்களாக இருக்கின்றது. மாணவர்கள் இதனை அவதானிங்கள். தென் அமெரிக்கா கண்டத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், ஆப்பிரிக்கா கண்டத்தை எடுத்து பாருங்கள். அந்த வெள்ளை நிறத்தில் தரப்பட்ட கரையோரங்களை பாருங்கள். அந்த கரையோரங்கள் ரெண்டையும் நீங்கள் கொண்டு போய் இங்கே பொருத்தினால் இங்கே சோப்பாவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இது அமெரிக்கா, இது ஆப்பிரிக்கா. அவன் இந்த சோப்பாவில் காட்டப்படுகின்ற இடங்களில் 3 இடங்களில் இது பொருத்தப்பாடு உடையதாக காணப்படுகின்றது. அப்போ இன்றைக்கு எங்களுக்கு அமெரிக்கா ஒரு இடத்தில் இருக்கின்றது, ஆப்பிரிக்கா ஒரு இடத்தில் இருக்கின்றது. ரெண்டையும் இணைக்கின்ற போது எவ்வாறு இந்த கண்டங்கள் ஒன்றாக இணைகின்றன? அவை ஆரம்பத்தில் இது ஒரே கண்டத்தினிவாக இருந்துதான் பல பில்லியன் வருடத்தில் இது பிரிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது நகர்த்தப்பட்டிருக்கலாம் என்பதற்கு இந்த தன்மைகள் தான் அடிப்படை காரணமாக இருக்கின்றன. ஆகவே கண்டங்கள் விளிம்புகள் ரீதியாகவும் கரையோரங்கள் ரீதியாகவும் ஒன்றாக இருந்துதான் விலக்கப்பட்டிருக்கலாம் அல்லது இது பண்ணப்பட்டிருக்கலாம் என்ற கருத்தோடு நாங்கள் எடுத்து அவதானிக்கின்றோம். அடுத்த அம்சம் மிக முக்கியமான அம்சம், அதாவது உயிர் சுவற்றியல் ரீதியான ஆதாரம். வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிரினங்கள், இறந்த உயிரினங்கள், பறவை இனங்கள், இதுகளில் உயிர் சுவற்றியல் ரீதியான ஆதாரம் என்றும் இந்த கண்டங்களில் நிகழ்வதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த இடத்துல மாணவர்கள் அவதானிக்க வேண்டும். இன்று வெளிநாட்டு பறவை இனங்கள் வருகின்றது. அவை ஒரு காலத்துக்கு தெரியும், இலங்கையில் கூட இந்த வெளிநாட்டு பறவைகள் குறிப்பிட்ட மாதங்கள் நாட்கள் அந்த மழை பெய்கின்ற காலங்களில் இருந்து பறந்து செல்லக்கூடிய தன்மையில் இருக்கின்றது. சில பறவை இனங்களுக்கு தெரியும், இனப்பெருக்கத்துக்காக இன்னொரு கண்டத்துக்கு செல்கின்றது. பல லட்சக்கணக்கான சதுர மைலுக்கு அப்பால், கிலோமீட்டருக்கு அப்பால் பறந்து செல்லக்கூடிய பறவை இனங்கள் இருக்கின்றது. அது மட்டுமில்லை, அமெரிக்காவில் வாழ்ந்த உயிரினத்தையும் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த உயிரினத்தையும் பார்த்தால், உதாரணமாக வெள்ளை ஆணை இருப்பாக இருந்தால் ரெண்டிலேயும் ஒரே குணாதிசயமுடைய ஒரே தன்மையுடைய உயிரினங்கள் வாழ்ந்தன. இறந்த உயிரினங்களில் சுவடிகளை எடுத்து ஆய்வு செய்கின்ற போது ஒரே வகையான உயிரினங்கள் அங்கு இருந்தன. அவை உயிரியல் சுவற்றியல் ரீதியான ஆதாரத்தின் அடிப்படையில் இறந்த உயிரினங்களையும் அங்கிருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிரினங்களையும் இந்த கருத்திலிருந்து ஒரு கண்டத்தில் சிறப்பாக காணப்படுகின்ற தாவர விலங்குகள் உயிர்ச்சுவடுகள் இந்த 2 கண்டத்திலேயும் அமையப்பெற்று காணப்படுகின்றன. இப்போ இங்கே இருக்கின்ற தாவரத்துக்கும் இங்கே இருக்கின்ற தாவரத்துக்கும் ஒரே வகையில் காணப்படுகின்றன. உயிரினங்களுக்கும் இடையில் ஒரே தன்மையில் காணப்படுகின்றன. அதே மாதிரி தென் அமெரிக்காவின் அமேசான் காட்டில் உள்ள தாவர விலங்குகளும் ஆப்பிரிக்காவில் கொங்கம் காட்டில் காணப்படுகின்ற தன்மையை நாங்கள் எடுத்து அவதானிக்கின்ற போது ஒரே தன்மையுடைய ஒரே அம்சங்களுடைய குணாதிசயத்துடைய உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இங்கு காணப்படுகின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிரினங்கள், இறந்த உயிரினங்கள், அதிர பரம்பல்கள் தன்மைகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது ஒரே வகையான உயிரினங்கள் வாழ்ந்ததற்கான கருத்துக்கள் அம்சங்கள் சொல்லப்படுகின்றன. ஆகவே இந்த கண்டங்கள் ஒன்றாக இருந்து விலக்கப்பட்டிருக்கலாம் அல்லது பிரிக்கப்பட்டிருக்கலாம் என்பதற்கு இந்த உயிரினங்களில் தன்மைகள் ஒரு அடிப்படையான அம்சங்களில் காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் மாணவர்கள் அவதானிங்கள். இங்கே 2 விதமான படங்கள் உங்களோட அவதானத்துக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த 2 விதமான படங்கள்லையும் முதலாவது சொல்லப்படுகின்ற படத்தில் இந்த கண்டங்கள் எல்லாம் ஒன்றாக இருந்தபோது அங்கு எவ்வாறான உயிரினங்கள் வாழ்ந்தன, அப்போ இந்த கண்டங்களுக்கிடையான தொடர்புகள், உயிரின தொடர்புகள் எவ்வாறு இருந்தன, இந்த பஞ்சா கண்டம் என்று சொல்லப்படுகின்ற தன்மைகளில் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிரினங்கள் ஒவ்வொரு கண்டத்தோடையும் தொடர்புகளை கொண்டு காணப்பட்டன. ஆனால் இந்த கண்டங்கள் விளக்கப்படுகின்ற போது தாவரங்களை பாருங்கள். இங்கே அமேசான் காட்டில் இருக்கின்ற தாவரத்துக்கும் இனி அங்கே இன்னொரு கண்டத்தில் இருக்கின்ற தாவரத்துக்கும் இடையில் ஒரே வகையான தாவரங்கள் வாழ்ந்தது, அதே மாதிரி உயிரினங்கள் வாழ்ந்தது. ஏனே எல்லா அம்சங்களும் வாழ்ந்தது ஒரே கண்டத்தனிவாக இருந்தும் பிரிக்கப்பட்ட போது அந்த கண்டங்களிலிருந்து வாழ்கின்ற உயிரினங்களையும் இறந்த உயிரினக்க சுவடுகளையும் எடுத்து ஆய்வு செய்கின்ற போது ஒரே கண்டத்தனிவாக இருந்து பிரிக்கப்பட்டிருக்கலாம், விலக்கப்பட்டிருக்கலாம் என்பதற்கு ஆதாரங்கள் சொல்லப்படுகின்றது. அடுத்த தன்மையை நாங்கள் இது பண்ணினால் மாணவர்கள் அவதானிக்க வேண்டும். அதாவது கண்டங்களும் சமுத்திரங்களும் நகர்த்தப்பட்டன, விலக்கப்பட்டன என்பதற்கு பெக்னர் சொல்லப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையிலான கருத்துக்களைத்தான் நாங்கள் இங்கு எடுத்து அவதானிக்கின்றோம். பாறைகளின் மற்றும் மலைகளில் ஒற்றுமைகள் எவ்வாறு காணப்படுகின்றன, அதாவது சம வயது சம வகையான பாறைகள் அமெரிக்காவின் கீழ் வடகீழ் பகுதியிலேயும் வட ஐரோப்பியாவிலும் காணப்படுகின்றன. இந்த வேறுபட்ட பகுதிகளில் ஒத்த தன்மை மற்றும் சம வயது கொண்ட மலைத்தொடர்கள் தோற்றம் பெற்று காணப்படுகின்றன. கண்டங்கள் முன்னைய நிலையில்தான் இவ்வாறான சம வயது மற்றும் தன்மை கொண்ட பாறைகள் பரம்பல் காரணமாக இருக்கின்றது என்ற கருத்தினை சொல்கின்றார். அதாவது எவ்வாறென்று சொன்னால், இந்த விளக்கத்தை சற்று விரிவாக நோக்குவோம். ஆப்பிரிக்கா கண்டத்தில் நாங்கள் மண்ட மேற்படையிலிருந்து அதே மாதிரி தென் அமெரிக்காவில் மண்ட மேற்படையிலிருந்து கீழ்ப்பகுதியை நோக்கி அளவீடு செய்து வந்தால் மேற்பட மண், கீழே உள்ள மண்பட, அதுக்கு கீழே உள்ள படைகள் எடுத்து பார்த்தால் அந்த மண்களில் படி திறன் குறுக்குவட்ட அமைப்பு ரெண்டிலேயும் ஒரே காலத்தில் தோற்றம் பெற்ற பாறை அம்சங்கள் காணப்படுகின்றன. அந்த பாறைகள் மட்டுமல்ல, ஒரே சம வயதான பாறைகளில் தோற்றங்கள் காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் இந்த கண்டங்கள் ஒன்றாக இருந்துதான் விலக்கப்பட்டிருக்கலாம் என்பதற்கு அங்கிருக்கின்ற பாறைகள் ஒரு அத்தியாவசியமான தன்மையாக காணப்படுகின்றது. இளமடிப்பு மலைகளில் தோற்றங்கள் கூட ஒரே வயதுடைய புவிச்சதுரவியல் காலத்தில் தோற்றம் பெற்றதாக கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. ஆகவே இந்த அடிப்படையில் பாறைகள் மற்றும் மலைகள் ஒற்றுமை வேற்றுமையை எடுத்து பார்க்கின்ற போது கண்டங்களுக்கு இடையிலான பாறைகளில் சம காலத்துக்கு தோற்றம் பெற்ற பாறைகளை நாங்கள் இங்கே அடுத்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த அடிப்படையில் இந்த அமெரிக்காவின் அப்பலாச்சியன் மலைத்தொடரில் காணப்படுகின்ற விடயங்கள் இந்த படத்திலிருந்து மாணவர்கள் அவதானிக்கலாம். அதே மாதிரி ஸ்காண்டினேவியா மலைத்தொடர்கள் ஒத்த தன்மையை கொண்டதாக காணப்படுகின்றன, சம வயதுடையதாக காணப்படுகின்றன. அவை அங்கிருக்கின்ற வடிநில பள்ளத்தாக்கை வெட்டி ஆய்வு செய்கின்ற போது இரண்டு கண்டங்களுக்கு இடையில் இருக்கின்ற வடிநில பள்ளத்தாக்குகள் ஒற்ற தன்மையுடைய பாறைகளில் வயதுகள் ஒரே காலத்தில் உருவாக்கப்பட்ட தன்மைகள் இங்கு முக்கியத்துவம் அடைந்து காணப்படுவதின் காரணமாக இந்த கண்டங்கள் ஒன்றாக இருந்துதான் விலக்கப்பட்டிருக்கலாம், நகர்த்தப்பட்டிருக்கலாம் என்பதற்கு கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. அப்போ கடந்த கால காலநிலை ஆதாரம், இந்த காலநிலை ஆதாரத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது பொதுவாக மாணவர்கள் எடுத்து பார்க்கலாம். பல்வேறு விதமான காலநிலையை நீங்கள் படித்திருப்பீர்கள். உதாரணமாக உங்களோட பாடத்திட்டத்தில் இருக்கின்ற காலநிலை கெப்பென்ற காலநிலையை படித்திருப்பீர்கள். ஏ காலநிலைண்டா அவங்களுக்கு என்னென்று தெரியும், ஏ காலநிலையோட பிரிவுகள் என்னென்று தெரியும். அவன் இங்கே சொல்லப்படுகின்ற காலநிலை ஆதாரங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரே அகலக்கோட்டில் ஒரு கண்டத்தை உடர்த்து போகின்ற போது இருக்கின்ற காலநிலையோட குணாதிசயத்துக்கும், அதாவது அது தென் அமெரிக்காவில் இருக்கின்ற காலநிலைக்கும் ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற காலநிலைக்கும் மத்திய கோடி செல்கின்ற ஏனைய கிழத்தேச நாடுகள் இருக்கின்ற காலநிலைக்கும் இடையில் ஒரே வகையான காலநிலை காணப்படுகின்றன. ஆகவே இந்த அடிப்படையில் கண்டங்கள் யாவும் ஒன்றாகத்தான் சேர்ந்து இருந்தமையினால் நிலக்கரி படிவுகள் ஒன்றாக இருந்தது என்ற ரீதியிலேயும் ஒரே காலத்தில் தோற்றம் பெற்ற என்ற கருத்தினையும் கண்டங்கள் நகர்த்தப்படுகின்ற போதுதான் இந்த நிலக்கரி படிவுகள் இடம் மாறியிருக்கின்ற கருத்தினையும் அறிஞர்களால் சொல்லப்படுகின்றன. ஆகவே நாங்கள் நிலக்கரி தோற்றம் பெற்ற காலத்தை நாங்கள் எடுத்து பார்த்தா கூட ஒரே காலத்தில் தோற்றம் பெற்ற நிலக்கரி படிவுகள் இந்த கண்டங்களுக்கு இடையில் காணப்படுகின்றன. அவை இவ்வாறான நிலைகளில் இருந்து பார்க்கின்ற போது ஒரே காலத்தில் தோற்றம் பெற்ற ஏனைய நிலக்கரி படிவுகளும் ஒரே காலத்தில் இருக்கின்ற காலநிலை பிரிவுகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது ஒரே காலநிலை வகைகள் இன்னொரு காண்டத்தில் அதே குணாதிசயத்தை கொண்ட தன்மையோடு காணப்படுகின்றன. ஆனால் அதே அளவு மழை பெய்கின்றதா, அதே அளவு வெப்பம் பெறுகின்றதா? இருந்தாலும் அந்த காலநிலை வலயத்துக்குள்ளே அங்கிருக்கின்ற தாவரங்கள், மனித நடவடிக்கைகள், அங்கிருக்கின்ற ஏனைய பயிற்சிய நடவடிக்கையை கொன்று அதனை வகைப்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் இந்த கண்டங்களெல்லாம் ஒன்றாக இருந்துதான் விளக்கப்பட்டிருக்கலாம், நகர்த்தப்பட்டிருக்கலாம் என்பதற்கு கடந்த கால காலநிலைகள் ஆதாரங்களாக இருக்கின்றன. அந்த தன்மையிலிருந்து நாங்கள் அடுத்து நோக்க வேண்டிய அம்சங்கள் இருக்கின்றது. அவை இந்த அடிப்படையில் நிலக்கரி பரம்பல்கள், பனிக்கட்டியாறு பரம்பல்கள், இந்த படத்தை மாணவர்கள் அவதானிக்கலாம். இந்த கால ரீதியான அம்சங்களில் எவ்வாறு தோற்றம் பெற்று காணப்படுகின்றது என்பதை இந்த ரெண்டு படங்களும் தன்மையில் வளர்க்குகின்றது. அவை அந்த அடிப்படையில் நாங்கள் எடுத்து பார்க்கலாம். அவை இந்த படங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதாவது தென் அமெரிக்காவின் தென்பகுதி, தென் ஆப்பிரிக்கா இந்தியாவின் தென்பகுதி, அண்டார்டிகா தென் ஆஸ்திரேலியா பகுதிகள் இன்று குளிரான முனைப்பு பிரதேசங்களாக காணப்படவில்லை. அதே மாதிரி பலிசோயிக் யுகத்தில் காணப்பட்ட பனிப்படலங்கள் பரம்பலானது பஞ்சாவில் கண்டங்களாக ஒன்றாக இருந்து காணப்படுகின்றதை இந்த படம் காட்டுகின்றது. அவன் இந்த அடிப்படையில் இருந்து நாங்கள் இந்த கண்டங்கள் இவ்வாறு விளக்கப்பட்டதின் காரணமாகத்தான் இவ்வாறான அம்சங்கள் தோற்றம் பெற்று காணப்படுவதை நாங்கள் அடுத்து நோக்கலாம். அவை வெக்னர் கண்டனர் கொள்கைக்கு எதிரான விமர்சனங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே கண்டங்கள் நகர்த்த தன்மையை நாங்கள் விசைகளுக்கான போதிய ஆதாரங்கள் முன்வைக்கப்படவில்லை. அதாவது கண்டங்கள் நகர்த்தப்பட்டிருக்கு, ஆனால் இது விசைகளோட தொடர்பட்ட ஆதாரங்களாக நகர்த்தப்பட்டிருக்கின்றதா என்ற கருத்தை ஏனைய அறிஞர்கள் கேள்வியாக கேட்கின்றார்கள். ஆகவே அதான் அவருக்கு சொல்லப்பட்ட விசைகளை கொன்ற கருத்துக்கள் அங்கு முன்வைக்கப்படவில்லை என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஒரு வளிமண்டலவியலாளர் காணப்படுகின்ற எவ்வாறு கண்டங்கள் தோற்றம் பற்றி சரியான கருத்தை சொல்ல முடியும்? வேறொரு காலநிலை அறிஞர் இந்த காலநிலை புவியியலை பற்றி தான் வேறு சொல்லலாம். பௌதிய புவியியல் ரீதியான கருத்தினை வேறு எவ்வாறு முன்வைக்கலாம் என்ற கருத்தினை அறிஞர்களுடைய கண்டனங்களாக தரப்பட்டிருக்கின்றது. அவை கண்டங்களின் விளிம்புகள் இணைக்கின்ற போது எல்லா இடங்களையும் பொருத்தப்பாடு இல்லை. சாதாரணமாக நாங்கள் தென் அமெரிக்காவையும் நாங்கள் ஆப்பிரிக்கா இணைக்கின்ற போது இணக்கப்பாடு இருந்தாலும் மற்ற கண்டங்களையெல்லாம் இணைக்கின்ற போது அவ்வாறான இணக்கப்பாடுகள் இல்லை என்ற ஒரு அடிப்படையான அம்சங்கள் சொல்லப்படுகின்றன. ஆகவே 60ஆம் ஆண்டில் சமுத்திர வடிநில பரம்பல் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. கடற்கரை தரவல் கோட்பாடுகள் வெக்னர கண்டனர் கொள்கையில் காணப்படுகின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்கின்ற ஒரு நோக்கில் முன்வைக்கப்படுகின்றன. ஆகவே இந்த கண்டனர் கோட்பாட்டுக்கு ஆதாரமாக பிற்பட்ட காலத்தில் முன்வைக்கப்பட்ட கொள்கைகள் காணப்படுகின்றன. மேற்கோய ஓட்டக் கொள்கைகள், நாங்கள் புவிக்காந்தவியல் கொள்கைகள், தகட்டோட்ட கொள்கைகள் என்ற அடிப்படையில் நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே இந்த அடிப்படையில் கடல் தரை பரவல் என்ற ஒரு கோட்பாடு, இந்த மக்மா கண்டனர் பற்றிய கருதுகோளில் விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ந்து வந்திருக்கின்றார்கள். அவை இவ்வாறு புவியின் உட்பாகத்தில் மேற்காய காலங்களில் ஏற்படுகின்ற நிலத்தினிவு நகர்ச்சியின் காரணமாக இன்றைக்கு எவ்வாறான நிலைகளில் இந்த தொழிற்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆகவே புவியியலாளர் நிலத்தின் ஏற்பட்ட கண்டனர்வு ஆதாரங்கள் தேடுவதில் முனைப்பாக இருக்கின்றார்கள். இவர்கள் கிடைத்த பதில்கள் கண்டங்கள் மையப்படுத்தியதாக இல்லாமல் ஆழ்கடல் சமுத்திர தரை பற்றியதாக காணப்படுகின்றது. 1960 கண்டனர்வு தொடர்பான புரட்சி ஆரம்பமானது. அவை இவ்வாறான நிலையில் கண்டங்கள் எவ்வாறு காணப்படுகின்றன என்ற அடிப்படையில் கண்டனர்வு கொள்கையின்படி ஒரு நிலத்திணிவானது பல கண்டங்களாக பிரிக்கப்படவில்லை. மாறாக புவியின் உட்பகுதியில் இருக்கும் மக்மா குழம்பானது மேற்பரப்பை நோக்கி உந்தப்படுவதின் காரணமாக சமுத்திர தரை மேற்பரப்பானது விரிவடைந்து புதிய தரைப்பகுதி சமுத்திர நிலப்பகுதி சேர்க்கப்படுகின்றது. இவையே அடிப்படையான கருத்துக்களாக இருக்கின்றது. இதனை விளக்க பல்வேறு விதமான அம்சங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த அடிப்படையில் கண்டனர்வு, கடல்தரை பரவல் மற்றும் கீழிறங்குவதென விவரிக்கின்ற மாதிரியை புவிச்சதிரவியலாளர்கள் விருத்தி செய்திருக்கின்றார்கள். இம்மாதிரியின் புவியின் கட்கோளமானது 20 ஒவ்வொரு தகடுகளை கொண்டிருக்கலாம். அவை சார்பளவில் ஒன்றை ஒன்று நோக்கி நகர்ந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் கருத்துக்கள் சொல்கின்றார்கள். இம்மாதிரியே இன்று தகட்டோற்ற கொள்கையாக காணப்படுகின்றன. இந்த கொள்கையை நாங்கள் இதுக்கு வருகின்ற பாட அலகில் விரிவாக நாங்கள் கற்க வேண்டியிருப்பதால் இதுவரையில் நாங்கள் கற்ற விஷயம் புவியின் அகவிசை தொழிற்பாட்டின் காரணமாக எவ்வாறான நில உருவங்கள் அல்லது தொழிற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தன என்பதுதான் இன்றைய மாணவர்களுக்கு இதுவரையில் கற்ற பாட அலகிட விரிவாக்கம் இருக்கின்றது. மாணவர்கள் இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கண்டங்கள தகட்டோட்ட கோட்பாடு இதுக்கு பிறவருகின்ற கற்பித்தல் நடவடிக்கைகளில் மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தப்படும். ஆகவே இதுவரையில் கற்ற விடயங்களை உலகத்தில் எவ்வாறு கண்டங்களும் சமுத்திரங்களும் தோற்றம் பெற்று காணப்படுகின்றன, அதன் காரணமாக எவ்வாறான ஆரம்ப காலங்களில் இந்த கண்டங்களும் சமுத்திரங்களும் பஞ்சா கண்டத்திலிருந்து நகர்த்தப்பட்டன, அவை இவ்வாறு நகர்த்தப்பட்ட கண்டங்களும் சமுத்திரங்களும் எவ்வாறு பிரிந்து இன்றைய சமுத்திரங்கள் கண்டங்களும் அமைய பெற்று காணப்படுகின்ற இடங்களில் காணப்படுகின்றது, இது இன்னும் பல பில்லியன் வருடத்தில் எவ்வாறான மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்படும் என்ற அடிப்படையில் எதிர்காலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் அம்சங்களையும் கருத்தில் கொண்டுதான் இந்த தன்மையில் இதுவரையில் எடுக்கப்பட்ட கற்ற நடவடிக்கையை மாணவர்கள் தெளிவாக விளங்கியிருக்கலாம். ஆகவே இந்த அடிப்படையில் மாணவர்கள் இந்த பாடலகை உதாரணங்களோடு இதில் இருக்கின்ற உலகப்பட அறிவோடு உலகத்தில் காணப்படுகின்ற கண்டங்களையும் சமுத்திரங்களையும் தெளிவாக விளங்கி தேர்ச்சி மட்டம் கற்றற்பெறுபவர்கள் என்ற அடிப்படையில் ஆசிரிய கைநூலில் சொல்லப்படுகின்ற விடயத்தையும் கருத்தில் கொண்டு ஆகவே மாணவர்கள் விரிவான விளக்கத்தை நீங்கள் பெற்றிருக்கலாம் என்று கேட்டு இதுவரையில் கற்றல் நடவடிக்கைகளில் மாணவர்கள் தெளிவான கருத்தை பெற்றிருக்கலாம் என்று நினைக்கின்றேன். அடுத்த வாரம் நடைபெறுகின்ற நவீன தகட்டோட்ட கோட்பாடு என்ற பாடலகை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். இதுவரையில் பெற்ற விடயத்தை மாணவர்கள் பயன்பெறலாம் என்று நினைத்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.